இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே ஃபோம், நோ பெயின் நோ ஸ்ட்ரெயின். அப்பா எப்போதும் சொல்லுவார், இட்ஸ் நாட் அபவுட் மனி ஆர் ஃபேம் ஆர் வெல்த், இட்ஸ் அபவுட் ஆர்ட் அண்ட் வாட் யூ கிரியேட் அண்ட் வாட் யூ லீவ் பிஹைண்ட். எங்ககிட்ட எப்போதும் சின்ன குழந்தை மாதிரி பேசல, ஓ யோ ஜோ ஜோ பாப்பா அப்படி பேசுனதே கிடையாது. ஹீல் ஆஸ்க் ஃபார் ஒப்பீனியன், நீ என்ன நினைக்கிற, நோ யூ கேனாட் டூ திஸ்ன்னு சொல்ல மாட்டார், ஏன் நோ வைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் எப்போதும் இண்டஸ்ட்ரி வந்து அஸ் அ ரொம்ப ஒரு அழகான ஒரு டிஸ்னிலேண்ட் போகிற மாதிரி இருந்தது. எல்லாரும் என்னை பேம்பர் பண்ணுவாங்க. அசிஸ்டண்ட்டை வேலை பார்க்கும்போது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்லாம் பெரிய ஸ்கேலில் இருக்கும். ஐ தாட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது தட் வாட் ஹவ் ஐ டன் அண்ட் வாட் ஷுட் ஐ ஹவ் டன். அந்த முயற்சியில் தான் நான் ஐ ஹவ் அப்ரோச் த ரெஸ்ட் ஆஃப் மை கரியர். நான் சின்ன வயசில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேரி மெமரி என்னென்னா, நான் ஸ்கூலில் இருந்தேன், எங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தது. ஆனால் அப்பாவோட மேனேஜர் வந்திருந்தார், கலர் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டு, ஓ யூ கோயிங் டு சி யுவர் ஃபாதர் இந்த ஹாஸ்பிட்டலாம். ஐ சட் வாட் அண்ட் ஈ சட், ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, அவர் பொழைப்பாருன்னு தெரியல. தட்ஸ் வாட் ஈ சட் அண்ட் ஐ வாஸ் அண்ட் ஈ வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஐ ரிமெம்பர் வென் ஈ ரிகவர்ட் ஃப்ரம் தேட், ஐ தாட் கண்டிப்பாக என் அப்பா சூப்பர் மேன் தான். வானம் எல்லை என்பது என்றில்லை, நாளை என்று தனி ஒரு நிலை இல்லை என்று, ஓ நன்றும் தீதும் எல்லாம் ஆ ஆ ஆ ஆ அது பிறர் தரப்பாரா. வி கேர் ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே ஃபோம் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோடில் நம்ம கூட நடிகை, பாடகி, இன்னும் பல முகங்கள் ஸ்ருதி ஹாசன் அவர்கள். ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ கமல் சார், as a father, as an actor, as a politician, எப்படி டிஸ்கிரைப் பண்ணனும் நினைக்கிறீங்க? As a father, he is I think you know what, there is something similar about all his approaches. He is able to feel from his heart and apply his mind. As a father, he is able to feel for us, ana kudutha advice, encouragement. எங்ககிட்ட எப்போதும் சின்ன குழந்தை மாதிரி பேசல, ஓ யோ ஜோ ஜோ பாப்பா அப்படி பேசுனதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஹீல் ஆஸ்க் ஃபார் ஒப்பீனியன், நீ என்ன நினைக்கிற, நோ யூ கேனாட் டூ திஸ்ன்னு சொல்ல மாட்டாரு, ஏன் நோ வைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன், லைக் த ரீசனிங் எப்போதும் இருக்கு. As an actor also, he is passionate, he feels from the heart, he can move people's hearts, but adile oru thought irukku, oru application irukku, which was way ahead of his times. And as a politician, he feels for the people, he feels for society that he is a part of, and he is able to apply a different fresh perspective. KB sir odia silai Rajkamal oda pudhu office la vande therakapattuchu, Rajini sir utpada ella legends ume vande pangetra oru megaperiya oru event. நீங்களும் அதில் இருந்தீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? வெரி நைஸ். ஆர்கேஎஃப்ஐ வந்து இட்ஸ் அகேன் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி சொத்து அந்த மாதிரி சொல்லலாம். அப்பா எப்போதும் சொல்லுவார், இட்ஸ் நாட் அபவுட் மனி ஆர் ஃபேம் ஆர் வெல்த், இட்ஸ் அபவுட் ஆர்ட் அண்ட் வாட் யூ கிரியேட் அண்ட் வாட் யூ லீவ் பிஹைண்ட். ஸோ இன்றைக்கி ஆர்கேஎஃப்ஐ அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது, அண்ட் வித் அ நியூ டீம், வித் ஃப்ரெஷ் மைண்ட்ஸ், வித் அண்ட் த ஓல்ட் பிளட் தட் ஹஸ் ரன் த கம்பெனி ஃபார் சோ லாங். ஒன்லி திங் இஸ் இந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் என்னோடய அங்கிள் சந்திரஹாசன் ரொம்ப மிஸ் பண்ணேன். யா, முக்கியமாக உங்களோட மியூசிக் பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். ஸோ அதனால் ஸ்பெஷலாக உங்களுக்காக ஒரு கிட்டாரோடு வந்திருக்கேன். ஓ மை காட், ஓகே, ப்ளீஸ் கம். கமல் சருடைய 60 வருஷ சினிமா வாழ்க்கைக்கு, அவருடைய சாதனைகளுக்கு இப்போது இங்கே ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸ்ருதி, நீங்கள் பாட போகிறீங்க. கண்மணி கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே. இதுக்கு மேல லிரிக்ஸ் எனக்கு தெரியாது. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை. நினைவோ ஒரு பறவை
விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவே நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி வானம் இல்லை என்பது இன்றில்லை நாளை என்று தனி ஒரு நிலை இல்லை என்று வானம் இல்லை என்பது இன்றில்லை நாளை என்று தனி ஒரு நிலை இல்லை என்றும் ஈஸியர் சத்தந்தான் சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன் இருந்தது நிகழ்து எதிரில்லப்பா easier said than done solve the problems one by one irundathu nigalathu edhilla pa na 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 oh oh nanjum theedum ellam adu pirar tharapara oh oh nanjum theedum ellam அது பிறர் தர பாராம் வாவ் நைஸ் தேங்க் யூ 60 இயர்ஸ் ஆஃப் கமலுக்கு வந்து ஒரு ஆசம் ட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டீங்க ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லுங்களேன் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக அப்பாவை அசிஸ்ட் பண்ண அந்த ஸோ இட் வாஸ் ரியலி ஆக்சுவலாக வந்து நான் நடிக்கணும்னு வந்து ஒரு பிளானே இல்லை ஸோ நான் அமெரிக்காலேருந்து திருப்பி வரும்போது இட் வாஸ் நாட் அப்பா இட் வாஸ் சக்ரி டோலட்டி த டைரக்டர் ஹூ சட் அவங்க ஐடியாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேபி ஷீ கேன் ஸ்கோர் அண்ட் டூ த ஃபில்ம் ஸோ அப்பா வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சாரு ஐ ஸ்டில் ஹாவ் தட் சாங் அண்ட் ஐ மேட் இட் இன் ஒன் ஹவர் அண்ட் ஐ சட் ஸ்டோரி என்ன நான் ஆல்ரெடி ஒரிஜினல் வென்ஸ்டே பார்த்துருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெமோ மாதிரி பண்ணி அப்பாக்கும் டைரக்டருக்கும் ப்ளே பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி தான் எனக்கு அந்த சான்ஸே கிடைச்சிது அண்ட் பிஹைண்ட் வாட்ஸ் கோல்ட் மைக் மியூசிக் அவார்ட்ஸில் வந்து அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஷேர் பண்ணார் போற்றி பாரடி பெண்ணை அந்த பாட்டோட ரெக்கார்டிங் போகும்போது ரெண்டு பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு பதட்டத்தோட உங்களை அவருக்கு தான் பதட்டம் எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் பிகாஸ் ஹீ சட் நீ இந்த படத்துக்கு பாட்டு பாட்டு பாடணும் ராஜா சாருக்கு பாடுற ஓகே ஸ்கூல் கான்சர்ட்டு ஆன்யுவல் டே இதில் சின்ன வயசில் அந்த வித்தியாசமே தெரியாது இப்போ பார்க்கும்போது ஐம் லைக் வாவ் தட் வாஸ் அன் அமேசிங் பிகினிங் இல்லையா ஆனால் அந்த வயசில் அதெல்லாம் புரியாது அப்புறம் அந்த ரெக்கார்டிங் போகும்போது கூட எவ்ரிபடி வாஸ் நர்வஸ் சிவாஜி சார் சிவாஜி தாத்தா இருந்தார் இளையராஜா சார் இருந்தார் அப்பா இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து வந்து மோஸ்ட் மெமரபிள் விஷயம் என்னென்னா அந்த மைக்ரோஃபோன் ஏகேஜியில் ஒரு ஹார்ட் இருந்தது ஹார்ட் மைக்ரோஃபோனா கண்டிப்பாக நான் நல்லா பாடுவேன் அதுதான் என் ஃபோக்கஸாக இருந்தது பிகாஸ் ஐ வாஸ் சோ யங் ஐ வாஸ் 5 years old ஸோ அது வந்து முதல் பாட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து ஆக்டர் ஆகணும்னு சஜஸ்ட் பண்ணதுமே வந்து கமல் சார் தான் ஹீ சஜஸ்டட் எஸ் நான் மியூசிக் ஸ்கூலில் இருக்கும்போது உங்களுடைய முதல் படத்தோட ஸ்க்ரீனிங் அந்த படத்தை ஒரு போட்டு காமிச்ச ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண முடியுமா எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் என்னோட வேலை பிடிக்கல ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் நோ ஐ ஃபெல் லைக் தெர் வாஸ் லாட்ஸ் டு இம்ப்ரூவ் பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் எப்போதும் இண்டஸ்ட்ரி வந்து அஸ் அ ரொம்ப ஒரு அழகான ஒரு டிஸ்னிலேண்ட் போகிற மாதிரி இருந்தது எல்லாரும் என்னை பேம்பர் பண்ணுவாங்க அசிஸ்டண்ட்டை வேலை பார்க்கும்போது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்லாம் பெரிய ஸ்கேலில் இருக்கும் ஐ தாட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நான் ஒரு நடிகை போய் நடிக்கும்போது தான் எனக்கு அப்போ கூட புரியல அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது தட் வாட் ஹவ் ஐ டன் அண்ட் வாட் ஷுட் ஐ ஹவ் டன் அந்த முயற்சியில் தான் நான் ஐ ஹவ் அப்ரோச் த ரெஸ்ட் ஆஃப் மை கரியர் அண்ட் கமல் சார் இன்னைக்கு வந்து அவரோட சிங்கர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டார் ரொம்ப ஒரு அதை வந்து ரொம்ப வெரி குட் சிங்கர் யா கேட்டானா அவர் வந்து பெருந்தன்மையாக இல்லைங்க நான் வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங் கூட நான் சரியாக முழுசாக பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணாக இன்னைக்கு ஒரு சிங்கராக இருக்கிறது வந்து அவர் ஐ கெட் மை வாய்ஸ் ஃப்ரம் ஹிம் டெஃபினெட்லி பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஐ ஹர்ட் ஹிம் சிங்கிங் அவர் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் இங்கே பண்ணியிருக்கேன் அது பண்ணி அப்படியெல்லாம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஹீஸ் கம்மிங் ஃப்ரம் பட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக் and how to use his voice adu nadippulayum theriyudhu he is a master at using his voice and he's got a god given talent in singing
காட் கிவன் சொன்னா அவர் கோச்சுப்பாரு. காட் அ டேலண்ட். அண்ட் நீங்கள் இதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருது, உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, வாட் இஸ் ஹிஸ் டேக் ஆன் யோர் ஃபேத் இன் ஹையர் பவர்? ஐ திங்க் இன் த பிகினிங் ஹி வாஸ் அவருக்கு புரியல, பிகாஸ் ஹி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஐ ஹேட் டு கோ டு காலஹஸ்தி, ஸோ ஐ நீட் டு பாரோ த கார். அதனால தான் சொன்னேன், மற்றவங்க தில் பி ஸ்கேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு இல்லை கேம்ப் இல்லை ஹாலிடே போனோன்னா அப்பா கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த கார்ன்னு கேட்பாங்க. எனக்கு கோவில் போகிறதுக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. He said, என்னது கோவிலா? ஓகே, ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட். போக போக ஹீல் க்வெஸ்டன் மீ, பட் மை ஃபேத் ஹஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஸ்ட்ராங். அண்ட் தட்ஸ் த திங் அபவுட் ஃபேத், யார் என்ன வேணாலும் க்வெஸ்டின் பண்ணாலும் லாஜிக்கலாக கேட்டாலும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா அது எப்போதும் இருக்கும். ஸோ ஹீ ரிஸ்பெக்ட்ஸ் தட் டுடே. அண்ட் அவர் வீட்லேயே நான் சாமி படம்லாம் வச்சுருக்கேன், ஹி டசன்ட் சே எனி திங். ஃபேத் இஸ் அன்ஷேக்கபிள் இல்லையா? Yes. நீங்களே வந்து அவருக்கு நெத்தியில போட்டு வச்சாலும் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆஸ் அ கிட்டா நீங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது கமல் சார் நிறைய டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதில் வந்து நிறைய காயங்கள்லாம் கூட அவர் உடலில் நடந்திருக்கு. ஸோ அப்படி கை உடஞ்சு கால் உடஞ்சு அவர் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணாக அதை பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்ன வந்தது? இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆஸ் அ யங் கேர்ள் I always knew my father was different because our job timings different are ko he was came oru naal veetukku varumbodhu avaru andha anna thaadra puli costume la vandaru, innoru naal vandha thaatha va irukkaru Indian time la, innoru naal lady ah veetukku vararu. So it's very different. But enak vandha chinna vayasula indhe nyabagam enna na avaru vandha andha selambu class la pannumbodhu come learn with me இப்படி பல்ட்டி அடிக்கணும், செல்ஃப் டிஃபென்ஸ்னால் இப்படி. ஸோ இஸ் ஆல்வேஸ் பின் அ வெரி ஃபிசிக்கல் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு அடிபட்டுதுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி. ஆஸ் அ டாட்டர் எனிவே இட்ஸ் டிஃபிகல்ட், பட் சம் ஒன் ஹூ ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஆஜைல் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஐ ரிமெம்பர் நான் சின்ன வயசில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேரி மெமரி என்னென்னா, நான் ஸ்கூலில் இருந்தேன், எங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தது, ஆனால் அப்போட மேனேஜர் வந்திருந்தார் கலர் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டு, வி ஹாவ் டு கோ சம்வேர் ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ ஐ செட் அப்படியா கலர் ட்ரெஸ், யூ நோ ஹவு இட் இஸ் இன் ஸ்கூல். கலர் ட்ரெஸ் போட்டு வெளியில் வரும்போது ஐ நெவர் ஃபர்கெட் தட் பாய், ஹி செட் ஓ யூ கோயிங் டு சி யுவர் ஃபாதர் இந்த ஹாஸ்பிட்டலா? ஐ செட் வாட்? அண்ட் ஈ செட் ஆமாம், அவங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, அவர் பிழைப்பாரான்னு தெரியல, தட்ஸ் வாட் ஈ செட். அண்ட் ஐ வாஸ் மேபி செவன், சிக்ஸ் ஆர் செவன். அண்ட் த வே ஐ ஸ்டில் ஃபீல் லைக் சில்ட்ரன் ஆர் த மீனஸ்ட் சில்ட்ரன், பிகாஸ் அவர் பாவம் அது கேட்டிருப்பாரு, யாராவது பெரியவங்க பிக்அப் பண்ணவங்க சொல்லியிருப்பாங்க. But I remember I was so scared, I couldn't believe it. And when I went to the hospital, he was not even conscious. At the Kalangir time, there was a big accident. And he was in the hospital for a long time. So I remember when he recovered from that, I thought, Kandipa, my dad is Superman. Da. But I still feel he's a Superman because the willpower he has, I have not seen in anybody else. Hey Ram, after so many years, பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடைக்கல, அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆக்சுவலி இந்த பாஸ்ட் டூ த்ரீ டேஸ் பயங்கர எமோஷனலாக இருந்திருக்கு ஃபார் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பரமக்குடி போனோம், தாத்தாவோட சிலை வந்து அங்கே இனாக்ரேட் பண்ணாங்க. என்னோடய வாழ்க்கையில் என்னோடய தாத்தா இஸ் மோர் லைக் அ கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ், எப்போவுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அண்ட் அவரை பற்றின ரொம்ப பாசிட்டிவ் ஃபார்வர்ட் திங்கிங் லிபரல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு இமோஷனலாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து ஹேராம் ஸ்க்ரீனிங் வந்து இட் வாஸ் வெரி அகெய்ன் இமோஷனல் பிகாஸ் நம்ம ஃபேமிலிக்கு தட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஃபில்ம், அதில் எல்லோரும் ஒரு பங்கு எடுத்திருக்காங்க. அக்ஷரா டப்பிங் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டிரெக்ஷன் டீமில் வேலை பண்ணாங்க, நான் பாடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் டெப்யூ ஒரு ஸ்க்ரீன் பாஸ் பண்ணுது அந்த படத்தில், ஆக்சிடென்டல் டெப்யூ. அப்புறம் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டில் காஸ்ட்யூம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன், அம்மா அது காஸ்ட்யூம்ஸ் பண்ணாங்க, அண்ட் அப்பா எல்லாமே பண்ணார் படத்தில். பட் அந்த படம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் இன், ஸோ இட் வாஸ் பார்ட் ஆஃப் அ லைஃப். அந்த படம் இல்லை ஆக்சுவலி, அது நம்ம லைஃப்பில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். இன்றைக்கி ஐ திங்க் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, என் அப்பா படம் வந்து அதுக்காக சொல்லலை, நிறைய டைலாக்ஸ் எனக்கு ஞாபகம் இருந்தது, இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த டயத்தில் நிறைய பேருக்கு அதோட ஃபுல் மீனிங் புரிஞ்சுதா இல்லையான்னு, பிகாஸ் நான் அந்த படத்தில் ஒரு பங்கெடுத்திருந்தேன், ஐ வாஸ் ஃபீலிங் மோர் கனெக்டட் டு த ஃபில்ம். ஸோ இப்போ வந்து வென் பீப்புள் ஆர் சேயிங் இட்ஸ் அ கல்ட் ஃபில்ம், நாங்கள் பார்க்கணும், இட் ஃபெல்ட் ரியலி ரியலி
அமேசிங் அண்ட் ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஃபார் அப்பா. சரி, ஹேராமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? அவர் தான் எல்லா டைலாகும் எழுதியிருக்காரு. ஐ ரியலி லவ் the line. I'm a big Shah Rukh fan also, so on the whole sequence alla nadandha avaru hospital bed la irukumbodhu yaar vande indha soda factory la attack pannanga nu kekumbodhu he'll say bhairav nu oru irundhar bhairav yaaru nu enak theriyadhu enak thambi ram dhan theriyum anna ram dhan theriyum and I just thought writing wise it's such a brilliant dialogue and brilliant direction and brilliant performance by both of them. As a star, neenga sonninga illaya neenga Kamal sir vandu nariya different getups la vandu veetukku varuvaru romba interesting ah irukum appadina eppo modha modhala vandu unga appa oru star abingiradha neenga realize panninga? Innu realize pannala because he doesn't act like that. He is a star to everybody else but he doesn't look at himself like that. He doesn't carry himself like that. He carries himself as a thinker and an artist. He's never, younger kittayum, when we joined the business, he's never like, nee star aagano. That has never been a word. So that's why even when people say star kid, adu vanda, I don't like that word. Because he's a star by default because of the work he does. Right. Yeah. That's a byproduct, liya? Yes, it's a byproduct. Okay. But or public figure, ellarume vanda avarku theriyudhu abdingra oru vishayam ipo ungalukku theri vandhadu? I think school. School. Because all the other parents got excited. Matta appa paatha avanga excited aagala. Yen appa varumbodhu they were like, oh, Shruti, your father's here. I said, oh, maybe my father's very important. So, adutha vandu behind us 2020 abdingra oru segment. So, the rapid fire segment dhaan. But nichayama adu vandu romba rapid ah irukkanum nu avasiyam kedaadhu. Okay, thank you. So, five favorite films of Kamal Haasan. Mahanadi, Hey Ram, Kurudi Punal, அபூர்வ சகோதரர்கள் அண்ட் சாச்சி சார் சோபிஸ். ஃபேவரட் காம்பினேஷன் வித் கமல் சார், ஒரு ஆக்டராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும்? ஸ்ரீதேவி மேம். ஸ்ரீதேவி மேம் ஆல் டைமில்? ஐ ரியலி தாட் தே ஜஸ்ட் ஹேட் த பெஸ்ட் பேரிங். யா, அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் ஆல்சோ. ஸோ அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை? யா, ஹீ சஸ் ஓகே. ஸோ ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட் நீங்கள் அப்பா கூட போகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யா யா, வி ஜஸ்ட் வி கேன் ஹேங் அவுட் எனிவேர். சரி, ஓகே. சரி, உங்களோட ஃபேவரட்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே. ஃபேவரட் ஃபுட் என்ன? சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வத்தக்குழம்பு. ஃபேவரட் பிளேஸ்? ஹோம் சென்னை, தென் பாம்பே செகண்ட் ஹோம், அண்ட் தென் லண்டன் தேர்ட் ஹோம். ஃபேவரட் ஆக்டர்? ஐ ஹாவ் டு சே பாப்பா ஃபர்ஸ்ட், ப்ராப்ளி மாலின் பிராண்டோ. சென்னையில் உங்களுக்கு, சென்னையை பற்றினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஐ லைக் த ஸ்பிரிட் ஆஃப் சென்னை பிகாஸ் there is a humility to the spirit of Chennai. I like that. இருக்கும் போது அண்ணே இல்லம் ரீசெண்டாக நீங்களும் அப்பாவும் ரெண்டு பேரும் போயிருந்தீங்க இல்லையா சிவாஜி சார் வீட்டுக்கு? ஸோ அப்பாவுக்கு வந்து எப்படி சிவாஜி சார் அந்த ஃபேமிலி எவ்வளோ க்ளோஸ்னு நம்ம எங்களுக்கு தெரியும். ஆமாம், உங்களுக்கும் சிவாஜி? நான் அவரை வந்து சிவாஜி தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அண்ட் அப்பாவுக்கு வந்து அவரை ஒரு பெரிய ஹீரோன்னு கூட சொல், ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஆனால் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்க. சிவாஜி தாத்தான்னு தான் கூப்பிடுவேன், அவர் வந்து என்னை ஃபவுண்டன்னு தான் கூப்பிடுவார் பிகாஸ் நான் அந்த மாதிரி போனிட்டேல் போடுவேன். தே ஆர் ஃபேமிலி, ஆல் ஆஃப் தம், ராமு அங்கிள், பிரபு அங்கிள், விக்ரம், துஷ்யந்த், எல்லாரும். ஸோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் டு கோ பேக். ஸோ அடுத்து லாபம் பண்ணுறீங்க விஜய் சேதுபதி அவர்கள் கூட. ஸோ அடுத்து ஒரு பெரிய படம், பெரிய காஸ்ட், இது ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நடிகர் கூட நடிக்கும்போது, ஒரு நல்ல நடிகர் கூட நடிக்கும்போது நம்மளுக்குமே வந்து ஒரு அங்கேருந்து ஒரு டேக் அவே இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஒர்க்கிங் வித் விஜய் சார்? ரியலி ரியலி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். ஜனா சார் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி லைக் இஸ் அப்ரோச் டு த கேர்ள்ஸ் கேரக்டர் ஆல்சோ. நான் எப்போதும் சொல்லுவேன், இட்ஸ் வெரி லிபரல், இட்ஸ் வெரி ஃபார்வர்ட் திங்கிங் அண்ட் வெரி பாசிட்டிவ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அண்ட் தென் ஒர்க்கிங் வித் Vijay Sethupathi was really nice because he's very friendly on set and he's a team player. Avaru performance patti mattum yosikala, he helps everybody and builds the entire energy up. Poduva oru break eduthu vera vishayathukku poiittu thirupi varumbodhu namalukku oru periya oru strength onnu varum appdi solluvanga. Andha vagaila thirumbi neenga cinema la, tamil cinema la nadikkira indha anubavam அண்ட் அது கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்ட்ரென்த்னு சொல்லுவீங்க? தமிழ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், ஐ நீட் டு டேக் அ பிரேக். பட் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஐ ரியலி ரியலைஸ் வாட் தே சே அபவுட் லவ். எனக்கு லவ் பற்றி அவ்வளோ தெரியாது, பட் ஐ லேர்ன் சம்திங் அபவுட் லவ் பிகாஸ் ஆஃப் சினிமா. பிகாஸ் கொஞ்ச நாள் எனக்கு பிரேக் வேணும், தேவைப்படுது, பிகாஸ் ஐ நீட் டு ரீஅசஸ் அண்ட் யோசிச்சு போகும்போது அப்போ தான் அதோட வேல்யூ எனக்கு புரிஞ்சுது. ஸோ நவ் ஐ எம் பேக் with lots of love and I don't ever want to lose it again.
நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் எப்படி புக்ஸ் படிக்கிறாரு, அவருக்கு அந்த டைம்லாம் என்ன எப்படி கிடைக்குதுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது எப்படி அந்த டைம் வந்து, டஸ் ஹி மேக் டைம் ஃபார் புக்ஸ், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? யா, ஹி ரீட்ஸ் அ லாட், ஹி வாட்சஸ் ஆல் த ஷோஸ் ஆன் ஆல் த ஓடிபி பிளாட்ஃபார்ம்ஸ். ஹில் சே, நீ எந்த ஷோ பார்த்துருக்க? நான் இது இப்போ தான் இதை பற்றி அதையும் முடிச்சுட்டேன், இதையும் நீ பிஞ்ச் வாட்சஸ் அண்ட் வாட்சஸ் எவ்ரி டே. ஸோ த திங் இஸ், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட் பட் ஹீ ஸ்டில் அ ஃபேன் ஆஃப் ஆர்ட். On the 1 hour every day, he does that. I also make it a habit from him. I read, I write every day, and I try to watch something every day, even if it's 15 minutes. Uh-huh. Yeah. அது இல்லைனா என்னால் அன்வைண்ட் பண்ண முடியல. ஐ திங்க் இஸ் த சேம் வே. அண்ட் உங்களோட ரேட்டிங் பற்றி சொல்லும்போது, லிரிக்ஸ் எழுதும் போதோ இல்லை ஒரு ஜேர்னல் எழுதும் போதோ உங்களுடைய நோ ஜேர்னல் டைரி எல்லாம் யாரும் வைக்காது. ஓகே, லிரிக்ஸ் எழுதுறீங்களா? நிறைய உங்களோட பாடல்களுக்கு நிறைய லிரிக்ஸ் எழுதிட்டுருக்கீங்க, அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது உங்களுக்கு? லைஃப் தான். டிஃப்ரெண்ட் சாங்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷன். ஒன் ஐம் ரைட்டிங் மியூசிக், சில டைம் ஒரு மெலடி ஃபஸ்ட்டு பியானோவில் உட்காந்து நான் மெலடியாக எழுதுவேன். சில டைம் இட்ஸ் த மூட், அது வந்து வெளியில் வந்தே ஆகணும், அதுக்கு ஒரு தேர்ஸ் நோ அதர் எஸ்கேப். சில டைம் நான் இதை பற்றி இந்த என்னோடய லைஃப்பில் இந்த ஸ்டேஜில் இது நடக்குது அதை பற்றி எழுத விரும்புகிறேன், தென் ஐ ரைட் அக்கார்டிங் டு தட். என்னைக்காவது கமல் சார் கூட ஒரு டீப் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் லைஃப் ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அஃப்கோர்ஸ், பட் இட் ஆல்வேஸ் என்ஸ் இன் அ ஜோக். அது ஜோக்கில் தான் முடியும். யா, பிகாஸ் வி டோன்ட் வி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீரியஸாக பேசினா அது வந்து வில் டேர்ன் இட் இன்டு அ ஜோக், ஸோ வி கேன் லாஃப் அண்ட் கேரி ஆன் வித் லைஃப். ஸோ அவருடைய படங்களில் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறாரு, நிறையா எஃபர்ட்ஸ் போடுறாரு. ஒரு சில படங்களுக்கு பிரச்சனைலாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் ஏன்டா எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணாக நீங்கள் என்னைக்காவது யோசிச்சதுண்டா? அவருக்கே அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார், என்ன நடக்கணுமோ நடக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, சரி இப்போது என்ன வேலை பண்ணுவோம், அந்த ஆட்டிடியூட்டில் இருக்கும்போது எங்களுக்கும் அந்த டென்ஷன் வராது, இல் பி ஃபைன்னு தெரியும். சரி, அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் அட்வைஸ், நோ பெயின் நோ கெயின், அதுதான். யா யா யா, போத் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல். அப்சல்யூட்லி, நத்திங் ஒர்த் எனி வேல்யூ இன் யோர் லைஃப் வில் கம் ஈஸிலி. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்னா இட்ஸ் நாட் வேல்யூபிள். ஸோ அடுத்து வந்து அவர் சினிமா பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதை தாண்டி இப்போ வந்து பொலிட்டிஷியனாகவும் அவரோட ரோலை எடுத்திருக்காரு. ஸோ இந்த அவதாரம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து பீப்புள் வில் ஆஸ்க் ஹிம் அண்ட் அவர் வந்து இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த சமாஜ் சேவா சோஷியல் கான்சியஸ்னஸ் எப்போதும் இருந்தது, அது வந்து எங்களுக்குள்ளேயும் இன்கல்கேட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வே இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங், அண்ட் ஐ ஃபீல் தட் ஹீ ஜென்யூன்லி கேர்ஸ் ஃபார் சொசைட்டி, அண்ட் அவரோட ஹார்ட்டில் வந்து கம்பேஷன் இருக்குது, ஜென்யூன் கம்பேஷன், அண்ட் தட் இஸ் லேக்கிங் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே அது கம்மியாக இருக்குது, அண்ட் ஐ ஹோப் தட் தட் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன் டு பொலிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபார் ஹிம் ஆஸ் அ டாட்டர் அண்ட் ஆஸ் அ சிட்டிசன். அண்ட் முத முதல்ல அவர் வந்து எம்என்எம் பற்றி உங்ககிட்ட வந்து சொன்ன தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? I was surprised to see his approach. அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபார்வர்டாக, ஹிஸ் டீம் இஸ் வண்டர்ஃபுல், எல்லோரும் ரொம்ப ப்ராக்ரெசிவாக ஓப்பனாக கம்யூனிகேட்டிவாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இட்ஸ் அ வெரி யங் அண்ட் இட்ஸ் அ வெரி ஃபார்வர்ட் திங்கிங் டீம். ஸோ அது வந்து அப்படி அமைஞ்சதுன்னு பார்க்கும்போது நல்ல ரொம்ப பாசிட்டிவாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அந்த மியூசிக் சைட் ஆஃப் வியூ தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்க்கலாமா? மேபி இன் த ஃபியூச்சர், பிகாஸ் அது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆக்சுவலி, அண்ட் அது அறகுறையெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் ஐ ஹாவ் டைம் இன் த ஃபியூச்சர் மோஸ்ட் டெஃபினெட்லி. ஸோ அதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய மியூசிக்கல் கரியராக இருக்கட்டும், ஆக்டிங் கரியராக இருக்கட்டும், தேங்க்யூ, மேலே மேலே போயிட்டு பழைய பழைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு விருப்பம். தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ, ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்காக, இஸ் இட் த ஃபோம், ஹேர் ரிமூவல் ஃபோம்? எஸ், ஐ அம் சோ எக்ஸைட்டட். நீங்க சொல்லும்போது ஐ வாஸ் லைக் ஃபோம். வி கேர்ல இருந்து உங்களுக்காக ஒரு தேங்க்யூ ஹாம்பர். இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே ஃபோம், நோ பெயின் நோ ஸ்ட்ரெயின்.